திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒருத்தன் ஜெசோராஸ் மோட்டிவேஷன் ஜேர்னி வித் கிரியேட்டிவ். எங்களுடைய வீடியோ பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள ஜெசோராஸ் மோட்டிவேஷன் ஜேர்னி வித் கிரியேட்டிவ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்து தொடர்ந்தும் எமது அப்டேட்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இம்முறை புலமை பரிசில் பரீட்சையை வெற்றிகரமாக எழுதிவிட்டு வீட்டுக்கு வருகின்ற மாணவர்களான உங்களுக்கும் உங்களது பெற்றோர்களுக்கும் சில உள வழிகாட்டல் ஆலோசனையை வழங்கலாம் என்று முன்வந்திருக்கின்றேன். நான் அஸ்ரின் அபுபக்கர், வாழ்வியல் ஆலோசகர், சைக்கோ தெரபிஸ்ட். முக்கியமாக ஒரு பொது பரீட்சையை உங்களது வாழ்க்கையில் முதலாவது கடந்த ஒரு தைரியத்துடன் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். பிள்ளைகளின் சுய மதிப்பீடு, சுய விழிப்புணர்வு, வெற்றி, போட்டி, தவறுகள், தன்னம்பிக்கை உணர்வு, இவ்வாறான விடயங்களை பரீட்சிக்கும் ஒரு பொது பரீட்சையை நீங்கள் வெற்றிகரமாக கடந்துள்ளீர்கள் என்ற பொசிட்டிவ் நேர்மையமான சிந்தனையுடன் உங்களது வாழ்க்கை பயணம் தொடரும். இந்த பரீட்சையை ஏதோ எழுதிவிட்டீர்கள். பதட்டம், உள நெருக்கீடுகளினால் பரீட்சையை எழுதிவிட்டு உடலாலும் மனதாலும் ஓய்வடைந்து விட்டீர்கள். என்றாலும் வீட்டுக்கு வருகிறந்த மாணவ செல்வங்களான நீங்கள் பரீட்சையில் நன்றாக எழுதியதாலும் சரியாக முகம் கொடுக்காது போனாலும் ஏதோ ஒரு பொது பரீட்சையை எழுதிவிட்டேன் என்ற நேர்மையமான பொசிட்டிவ் எண்ணங்களுடன் நீங்களும் இந்த குழந்தைகளை சார்ந்த பெற்றோர்களும் தங்களது மனதை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். என்றாலும் பரீட்சை முடிந்துவிட்டது, இனி நாம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பது தொடர்பான உளவியல் ஆலோசனைகளை மாணவர்களான உங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வழங்குவது இந்த காலத்திற்கும் இந்த நேரத்திற்கும் பொதுவான ஒரு அபிப்பிராயமாகும். பரீட்சையை முடித்துவிட்டு வந்த நீங்கள் பொசிட்டிவ் ஆர்டர், அதாவது பொசிட்டிவ் செல்ஃப் அஃபர்மேஷன், அதாவது வந்து தங்களுடைய மனதை நேர்மையமாக கட்டளைக்குட்படுத்தப்படுவது. பொதுவாக நம்மளுடைய சப்கான்சியஸ் ஆழ்மனதிற்கு நாம் சொல்லுகின்ற நேர்மையமான கட்டளைகளினால் நமது மனம் சாந்தி அடையும். இன்று பரீட்சையை எழுதிவிட்டு வந்திருந்த நீங்கள் உங்களது உடலாலும் மனதாலும் நீங்கள் நிம்மதியாக இனிவரும் வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து வெற்றியளிக்கக்கூடிய ஒரு மனநிலையுடன் நீங்கள் காணப்பட வேண்டும். பெற்றோர்களும் பிள்ளைகளும் பரீட்சை தொடர்பான வினாக்கள் இலகுவானதா கஷ்டமா என்று உரையாடுவதை விட்டு ஓகே இப்போ நீங்கள் அமைதியாக இருங்கள், உங்களுக்கு இப்போ ரிலாக்ஸ், நீங்கள் உங்களை நம்புங்கள், உங்களது தன்னம்பிக்கையை பலப்படுத்திக் கொள்ளுங்கள், வளர்த்து கொள்ளுங்கள், உங்கள் ஏழ்மை ஆற்றல்களை நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற பொசிட்டிவ் நேர்மையமான சிந்தனைகளினால் அவர்களை நாம் வாழ்த்த வேண்டும். அவர்கள் இந்த பரீட்சையை முகம் கொடுத்து வெற்றிகரமாக வீட்டுக்கு வந்ததை நீங்கள் பெருமிதப்படுத்தி இது ஒரு பொது பரீட்சையை தாண்டிருக்கின்றீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இலட்சியத்தை அடைவதற்கான ஒரு பொது பரீட்சையை நீங்கள் வெற்றிகரமாக கடந்துள்ளீர்கள் என்று பொசிட்டிவாக அவர்களுடன் மகிழ்ச்சியாக உரையாடுவது அவர்களது எதிர்காலத்தில் இன்னும் அவர்கள் பல வெற்றிகளை கடந்து செல்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஊக்கப்படுத்தலாக அமையும். இந்த பரீட்சையின் மூலமாக மாணவர்கள் நேர்மையமான மற்றும் எதிர்மறையமான பொசிட்டிவ் நெகட்டிவ் ரீதியிலான பல அனுபவங்களை பெற்றிருப்பார்கள். ஒன்று, பரீட்சை இலகுவான ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு தோன்றிருக்கலாம், பரீட்சை வினாக்கள் ஒரு அவர்களுக்கு இலகுவானதாக இருந்திருக்கலாம், இன்னும் சிலருக்கு அது கடினமாக இருந்திருக்கலாம், எவ்வளவோ எதிர்பார்ப்புகளுடன் சென்ற நான் எனக்கு இப்படி நடந்துவிட்டதே என்று நினைத்து நீங்கள் ஒருபோதும்
மனதை தளரவிடக்கூடாது, மனதில் கஷ்டப்படக்கூடாது. நீங்கள் நினைக்க வேண்டும், ஏதோ நான் எழுதியிருக்கின்றேன், என்னுடைய பெறுபேறுகள் வரும் வரை நான் பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற தாராள மனப்பான்மையை தங்களுடைய மனதிற்கு அடிக்கடி சொல்ல வேண்டும். இவ்வாறான எதிர்மறைவான எண்ணங்கள் தோன்றும் போது நீங்கள் உங்களிடம் கதைக்க வேண்டும், என்னிடம் நல்ல திறமைகள் இருக்கின்றது, என்னிடம் பல வெற்றிகள் இருக்கின்றது, நான் நிம்மதியாக எழுதக்கூடிய ஆற்றல் படைத்தவன் என்ற அந்த நிம்மதி பெருமூச்சை நீங்கள் அவ்வாறான நிம்மதியான வார்த்தைகளை சொல்வதன் மூலமாக உங்களது மனம் இதமடையும். பிள்ளைகள் பரீட்சை வினாக்கள் தொடர்பாக உங்களிடம் எது சரிபிழை என்று கேட்கின்றார்களோ நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விடயம், இனி சரிபிழை கூறுவதால் எந்த பிரயோசனமும் இல்லை, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொது பரீட்சையை வெற்றிகரமாக எழுதியிருக்கின்றீர்கள், அதுவே ஒரு வெற்றி என்று அவர்களை அந்த வார்த்தைகளால் தட்டி கொடுக்கலாம். பிள்ளைகளுக்கு இலகுவாக சமைபாடடையக்கூடிய உணவுகளை சமைத்து கொடுத்து ஆரோக்கியமான போஷாக்கான உணவுகளை அவர்களுக்கு வழங்கி அவர்களுடைய உடலாலும் மனதாலும் அவர்கள் ஸ்ட்ரெஸ், அதாவது மன நெருக்கீட்டிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு அவர்களை நீங்கள் அவர்களுடன் இருந்து அவர்களுடன் உறவாடுங்கள். நேர்மையமான நல்ல வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய கதைகளை நீங்கள் கதைக்கலாம். பிள்ளைகள் பரீட்சை தொடர்பாக திணிப்புக்கள் மற்றும் பிழையான ஊக்கப்படுத்தல் ஏற்படுத்தியிருந்தாலும் சில சமயங்களில் அவர்கள் அந்த வார்த்தைகளை நினைத்து நினைத்து தன்னுடைய மனதுக்குள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அந்த சமயத்தில் பெற்றோர்களான நாம், உறவினர்களான நாம், உங்கள் இலட்சிய பாதையில் நீங்கள் முதலாவது பொது பரீட்சையை முகம் கொடுத்து வெற்றிகரமாக கடந்துள்ளது, அதுவே ஒரு பெரிய வெற்றி என்று மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு முயற்சி செய்து வெற்றி தோல்வியின் காரணமாக நீங்கள் பெற்ற அந்த அனுபவத்தை இனிவரும் பொது பரீட்சையில் நீங்கள் அதை விடாமல் இருப்பதற்கு நீங்கள் உங்களை நீங்களாகவே தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் என்ற அவ்வாறான நேர்மையமான கருத்துக்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லலாம். அடுத்ததாக நாங்கள் பிள்ளைகளிடம், பிள்ளைகளின் ஆசிரியர்களிடம் வினாத்தாள்கள் தொடர்பான விமர்சனங்களை கேட்பது, ஆசிரியர்களிடம் இது சரியா இது பிழையா என்று வினவுவதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்து உங்கள் குழந்தைகள் இந்த பரீட்சை காலங்களினால் பல விழிப்புணர்வு கருத்தரங்குகள், பல வினாத்தாள் பரீட்சை வினாக்கள் தொடர்பான செமினார்ஸ், அதே போன்று பாடசாலையில் மேலதிக கல்வி வகுப்புகளில் சென்று பல்வேறு வகையில் கஷ்டப்பட்டிருப்பார்கள். அந்த காலத்தில் உங்களுடைய வீட்டில் நடந்த பொதுவான விசேஷங்கள், பிள்ளைகளுடைய திருவிழாக்களை நீங்கள் தவறவிட்டிருப்பீர்கள். அந்த சமயத்தில் நீங்கள் பல வாக்கு கொடுத்திருப்பீர்கள். அந்த வாக்குகளை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு அவர்களை ஒரு நல்ல ஆரோக்கியமான அவர்கள் விரும்பும் இடத்திற்கு கூட்டி சென்று அவர்களை நீங்கள் இன்பமாக அவர்களை மகிழ்ச்சியான சூழ்நிலையில் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துங்கள். அதே போன்று இந்த பரீட்சையை வெற்றி அடைந்து இந்த பரீட்சையில் நீங்கள் சாதித்து இந்த பரீட்சையை நீங்கள் எழுதி வந்ததே ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம், இது ஒரு பெரிய ஒரு ஆற்றல், உங்களிடம் பல ஆற்றல்கள் இருக்கின்றது, உங்களிடம் தன்னம்பிக்கை இருக்கின்றது, நீங்கள் நல்ல சுயமதிப்பு, செல்ஃப் எஸ்டீம், சுய விழிப்புணர்வு பெறக்கூடிய ஒருவர் என்று வாழ்த்தி அவர்களுக்கு பாராட்டு ரீதியான பரிசில்களை வழங்குங்கள். வார்த்தையால் பாராட்டுவதே அவர்களுக்கு மிகவும் இன்பமாகவும் இனிமையாகவும் இருக்கும். எனவே வீட்டுக்கு வருகின்ற உறவினர்கள், நண்பர்கள் பிள்ளைகளிடம் பரீட்சை தொடர்பான எது சரிபிழை என்று கூறுவதை விடுத்து அவர்களை உற்சாகமூட்டக்கூடிய வார்த்தைகளால் அவரை பாராட்டுங்கள். அவர்களுக்கு வெகுமதிகளை வழங்குங்கள். இவ்வாறு வழங்குவதனூடாக அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் சாதிப்பதற்கான உறுதியும் தன்னம்பிக்கையும் மேலோங்கும். அதே போன்று மாணவர்களான நீங்கள் எந்நேரமும் எதிர்மறைவான எண்ணங்கள் தோன்றுகின்ற போது, பொதுவாக உங்களுக்கு இந்த பரீட்சை தொடர்பாக நான் நன்றாக எழுதவில்லையே, எனக்கு அது எழுதவில்லையே, இது எழுதவில்லையே என்ற ஒரு பயத்துடன் நீங்கள் இருப்பீர்கள். இது உங்களுக்கு ஒரு மன நெருக்கீடாக இருக்கலாம். இந்த சமயத்தில் நீங்கள் இந்த வெற்றி, இந்த தோல்வியில் பெற்ற அனுபவங்களை நீங்கள் ஒரு தாளில் எழுதி கொள்ளுங்கள். நான் இந்த பரீட்சையில் என்ன தவறுகள் விட்டேன், எதை நான் முயற்சி செய்ய வேண்டும், இன்னும் இனிவரும் காலங்களில் எதை நான் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று நீங்கள் தயாராகுவதற்கு இது ஒரு வழிகாட்டல், அதே போன்று இது ஒரு அனுபவம் என்பதை நீங்கள் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள்.
பிள்ளைகளே, நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள். உங்களிடம் எண்ணற்ற எண்ணிலடங்காத திறன்களும் மனப்பான்மைகளும் ஆற்றல்களும் இருக்கின்றன. நீங்கள் திறமைசாலி, நீங்கள் மேதை, நீங்கள் சாதிக்கக்கூடியவர். இந்த உலகில் நீங்கள் உங்களுடைய வெற்றியை நிலைநாட்டக்கூடிய அறிவும் திறனும் மனப்பான்மையும் உடையவர். எனவே உங்களை நீங்களாகவே அடிக்கடி வாழ்த்தி வளம் பெற்று இந்த உலகில் சாதிக்க எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. வணக்கம், நான் உங்கள் அஸ்ரின் அபுபக்கர், வாழ்வியல் ஆலோசகர், சைக்கோ தெரபிஸ்ட்.